மனிதன் கஷ்டப்படுவது கர்மவினை. ஒரு மனிதன் கஷ்டத்திலிருந்து வெளியில வருவது கர்மவினை அகலும் பொழுது அவனுக்கு கஷ்டம் தீரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், எப்படி வரும்னு தெரியாது. திடீர்னு ரோட்ல போவோம் ஒரு ஆக்சிடென்ட், அவன் ஆக்சிடென்ட் கிடையாது. எதுவுமே இந்த உலகத்துல ஆக்சிடென்ட் கிடையாது, எல்லாமே காரண காரியத்தோட தான் நடக்கும். பிரசிஷன் அணு பிசகாம போகும். இதெல்லாம் கால்குலேட் எல்லாம் பண்ண முடியாது, யாராலையும் கால்குலேட் பண்ண முடியும். வெரி இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட், யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா இப்ப நம்ம எப்படி பொழைச்சுக்கிறது குருஜி, எப்படி பொழைச்சுக்கிறது? கர்ம வினையை கரைக்கணும். அப்போ இயற்கைக்கு ஒத்திசைவாக செயல்பட வேண்டும். அடுத்து இயற்கைக்கு ஒத்திசைவாக எப்படி செயல்படுவது? கொடுக்கிற தன்மையில் செயல்படும். எனக்காக ஒரு செயல் செய்யறத விட இந்த உலகத்துக்காக நான் ஏதோ ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நோக்கத்தை வைத்து ஒரு செயல் செய்யும் பொழுது கர்ம வினை அகலும். இப்போ உலகத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டரு மாசம் மினிமம் 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தொழில பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் ஒரு மனுஷன் இருக்கான், அவன் சின்ன வயசுல அவங்க அம்மா கேன்சர்ல ஏதோ நோய் வாய்ப்பட்டு செத்து போயிட்டான். அவனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு வந்துச்சு வாழ்க்கையில, இனிமேட்டு என்னுடைய ஊர்ல யாருமே இந்த நோயில சாக கூடாது, உலகத்துல நான் சாகிறதுல எனக்கு அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை எந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நடக்க கூடாதுன்னு ஒரு பெரிய, இந்த நோயை யாருக்கும் வரவிடாம தடுக்கிறது தான் என்னுடைய ஒரே பெயர், இதைத்தான் நான் செய்ய போகிறேன். இதை கத்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை நோயை தீர்க்க போறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு ஒருத்தர் பீயிங்ல முடிவு பண்றோம். அப்ப இதுக்கு என்ன செய்யணுங்கிற படிப்பை அவன் படிச்சுட்டு கடைசியில் அந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சு செய்யறான். அவனுக்கு 24 மணி நேரமும் நோயை தீர்க்கணுங்கிறது மட்டும்தான் அவனுக்கு ஒரே குறிக்கோளா இருக்கு. இப்படி ஒரு டாக்டர், முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டாக்டர், இந்த ரெண்டு டாக்டர்ஸ் ஊர்ல இருந்தா எவங்கிட்ட நம்ம போவோம்? அவங்கிட்டதான் போவோம். உலகமே அவன்கிட்டதான் போய் நிக்கும், காலடியில போய் நிக்கும். அவனுக்கு பணம் எவ்வளவு வருது வரல அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உலகமே அவன் காலடியில போய் நிக்கும். அவனுக்கு 10 லட்சம் இல்ல 10 கோடியே வந்து விழுவும், அவன் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, வட்டத்துக்கு அவன் விழுவும். இதுதான் இயற்கை. இப்போ இது கர்மா இல்ல, கர்ம யோகத்தை. அப்போ ஒரு மனிதன் எப்போ நான் என்ன கொடுப்பது, இந்த உலகத்துக்கு நான் பிறந்த நோக்கத்துக்கு நான் எதை கொடுப்பது அப்படிங்கிற மனநிலையில ஒருத்தன் செயல்படும் பொழுது அவனுடைய கர்மா அத்தனையும் கரையும். இயற்கையின் சட்டம்